சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்ற வரிசையில் இன்று நான் பார்க்க போவது மாள்வீக ஐயர் இவர் பிறந்தது பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கும்பகோணம் மாவட்டம் தமிழ்நாட்டில் பிறந்தார் இவர் ஒரு சமூக சேவகி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அட்வொகேட்டிங் சீஸ் மாடல் இப்போ டாக்டரேட் டிகிரி முடிச்சிருக்காங்க அதற்கு முன்னாடி இன்னொரு டாக்டரேட் டிகிரி முடிச்சிருக்காங்க இன் சோசியல் ஒர்க்கில் மெட்ரா ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் இன் ரெண்டாயிரத்து பதினேழில் இவர் தந்தை பி கிருஷ்ணன் அண்ட் ஹேமா இவருக்கு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த இன்சிடெண்ட்டு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படி ஒரு இன்சிடெண்ட்டு சின்ன வயசுலேயே நடந்திருக்கு பதிமூணாவது வயசில் அந்த இன்சிடென்ட் மறக்க முடியாத அந்த இன்சிடெண்ட் அவங்க லைஃப்பை புரட்டி போட்ட இன்சிடென்ட் அப்படி கூட சொல்லலாம் மே இருபத்தாறு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு இன்சிடெண்ட் அந்த இன்சிடெண்ட் வந்துவிட்டால் பதினேழு வயசில் ஒரு பொருள் எடுத்து வீட்டில் வச்சு விளாண்டுட்டு இருந்திருக்காங்க அந்த பொருள் வந்து வெடிகுண்டு கூட தெரியாமல் அந்த சின்ன பிள்ளை எடுத்து விளாண்டுருக்கும்போது திடீர்னு அந்த வெட்டிகொண்டு வெடிச்சதுல தன் இரண்டு கையை இழந் இழந்துட்டாங்க அதுவும் பதிமூணு வயசில் ரெண்டு கை இழப்பது வந்து ரொம்ப ரொம்ப வேதனையான ஒன்று அதையும் அவங்க கடந்து வந்திருக்காங்கன்னா அவங்களோட மனம் எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கும் அவங்களோட தன்னம்பிக்கை ஸ்கில் வந்து எவ்வளோ உயரத்தில் இருந்திருக்கும் நீங்களே பார்த்துருக்கோங்க இப்படி ஒரு பெண் இந்த உலகத்தில் இருக்காங்க நம்மளும் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னு ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டியது இப்போ இந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் வீட்டில் லேசாக திட்டினாலே என்ன திட்டிட்டாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னு யாரும் திங்க் பண்ணுறது இல்லை சின்ன பிரச்சனை கூட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணே கூடாது ரெண்டு கை இல்லாமல் இந்த பெண்ணால் சாதிக்க முடியும்னா நீங்களும் சாதிக்க முடியும் சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கெலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஃபீல் பண்ணுறதே கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்க கடைசி வர ஃபீல் பண்ணவே கூடாது எந்த இதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது இப்படி ஒரு பெண் இருக்கும்போது நீங்களும் இன்னும் உங்கள் லைஃப்பில் வெற்றி பெறலாம் அதற்கு தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பெண் பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே தன்னம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் எங்கள் சேனல் காண்டி இதை கண்டிப்பாக போட தான் செய்யணும் இந்த வீடியோ ஏன்னா ஒரு சில பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் வர பிள்ளைகளுக்கு இது தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியாது ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் இந்த பெண்மணி அதாவது மாளவிகா ஐயர் ரீசெண்டாக ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க பிரசிடெண்ட்கிட்ட ராம்நாத் கோவிந்துக்கிட்ட அதாவது நரி சக்தி புரஸ்காரா அப்படி ஒரு விருது வாங்கியிருக்காங்க இந்த விருது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் டெவலப்மெண்ட் சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இது ஒரு பெரிய அவார்டு அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப பெரிய தான் ஏன்னா இந்திய அளவில் இப்படி ஒரு பெண்மணி இல்லைன்னே நான் சொல்லலாம் ஏன்னா இப்படி ஒரு பெண் சாதிச்சுருக்காங்கன்னா அது என்னவென்று எனக்கே சொல்ல வார்த்தை வரல அவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை அவங்ககிட்ட இருந்திருக்கு அதனால தான் சாதிச்சிருக்காங்க மாதிரி நரேந்திர மோடி அவர்களின் ட்விட்டர் கணக்கை இவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க ஒரு நாள் ஃபுல்லும் இவங்க தான் என்னென்ன மெசேஜ் போடணும் எல்லாத்தையும் இவங்க தான் ட்விட் பண்ணாங்க அது ரொம்ப பெரிய சாதனை எந்த பெண்மணியும் செய்யாத சாதனை ட்விட்டர் கணக்கு அதாவது மோடி ட்விட்டர் கணக்கை இவங்க ஒரு நாள் ஹேண்டில் பண்ணுறதுந்து ரொம்ப ரொம்ப பெரிய சாதனை மோடி அவர்கள் கொடுத்தா கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து ரொம்ப பெரிய சாதனை இதை விட ரொம்ப பெரிய சாதனை டாக்டரேட் டிகிரி முடிச்சுருக்காங்க அதுவும் பிஹெச்டி முடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய ஆச்சரியம் அதுவும் பொறாமையும் இருக்குது கொஞ்சம் இவங்க டாக்டரேட் அதுவும் ரெண்டு கையும் இல்லை இவங்க டாக்டரேட் முடிச்சுருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்குது இப்படி ஒருத்தங்க இருக்காங்களா அந்த காலகட்டத்தில் நான் வாழ்கிறேன்னா எனக்கு எப்பா இது விட ஆச்சரியம் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது டாக்டரேட் ரெண்டு கையில் இவங்க டாக்டரேட் முடிச்சிட்டாங்களா இது ரொம்ப பெரிய சாதனைப்பா இந்த சாதனை வந்து யாரும் பண்ண முடியாத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வாழ்ந்துருக்கும் காலகட்டத்தில் தான் நானும் வாழ்ந்துட்டுருக்காங்கண்ணா ஓ எப்போ சரி மோட்டிவேஷனாக இக்காண்டி நான் போடுறேன் நீங்களும் இதை மாதிரி உள்ளவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை போகும் அந்த தன்னம்பிக்கை போகும் பொழுது இதை மாதிரி மனிதர்களை நீங்கள் நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக போன தன்னம்பிக்கை டே டே டேன் டேன்னு பின்னாடி வந்து உங்களோட இருக்கும் நீங்கள் அந்த தன்னம்பிக்கை வச்சு சாதிக்கலாம் எத்தனை நாளும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள்